வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் மூன்று அழகு இரண்டு சதவீதமும் தனி வட்டியும் இதில் பயிற்சி இரண்டில் ஐந்தில் ஆறு முதல் பத்து வரை இருக்கக்கூடிய கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் முதல்ல ஆறாவது கணக்கு சரளா என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்புக்கும் இடையே உள்ள விகிதம் நான்கு ஈஸ்ட் ஒன்று எனில் அவரது சேமிப்பை சதவீதத்தில் கூறுக சரளா அவங்களுடைய எதுக்கும் இடைப்பட்ட விகிதம் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அவருடைய சேமிப்போட சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க இங்க விகிதத்தில் இருக்கு இல்லையா அப்ப மொத்த விகிதத்தை நம்ம கூட்டணும் நாலு பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஐந்து மொத்த விகிதங்கள் எத்தனை ஐந்து சேமிப்பின் விகிதம் பாருங்க முதல்ல இருக்கிறது ஊதியம் ரெண்டாவது இருக்கிறது சேமிப்பு அப்போ முதல்ல இருக்கிறது ஊதியம் ரெண்டாவது சேமிப்பு அப்ப சேமிப்பின் விகிதம் எவ்வளவு ஐ சரியா இப்போ பாருங்க சேமிப்பின் சதவீதம் நமக்கு வேணும் அப்போ மொத்த விகிதங்கள் ஐந்து பகுதியில் எழுதணும் சேமிப்பு வந்து எவ்வளவு ஒன்னே ஒன்று அது தொகுதியில் எழுதணும் பின்ன வடிவம் மாற்றிட்டோம் இதை நம்ம சதவீதமாக மாற்ற போகிறோம் அப்போ நூறை கொண்டு பெருக்கணும் பெருக்கலாமா இப்போ பாருங்கள் இதை கேன்சல் பண்ணுங்கள் ஓர் அஞ்சு அஞ்சு பத்து எடுத்துக்கலாம் ஈரஞ்சா பத்து இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு என்னென்ன இருக்கு ஒன்று பெருக்கல் இருபது ஒன்று பெருக்கல் இரு ஒன்று இருபதையும் பெருக்கிட்டால் இருபது சதவீதம் அப்போது சரளாவோட சேமிப்பின் சதவீதம் எவ்வளவு இருபது சதவீதம் அடுத்தது ஏழாவது பாருங்க ஒரு விற்பனையாளர் அவர் செய்யும் விற்பனை தொகையில் ஐந்து சதவீதம் தரகாகப் பெறுகிறார் அவர் செய்த விற்பனை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஏனில் அவர் பெரும் தரகு எவ்வளவு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு விற்பனையாளர் எவ்வளோ விற்கிறாரோ அதில் அஞ்சு சதவீதம் அவருக்கு கமிஷன் அவர் எவ்வளோ விற்றுக்காரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்றுருக்காரு அவருடைய கமிஷன் தரகு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் விற்பனை தொகை ஆயிரத்தி ஐநூறு தரகு வீதம் ஐந்து அப்போது விற்பனையாளர் பெறும் தரகு தொகை எவ்வளவு அஞ்சு சதவீதம் அவருக்கு தரகு தொகை எதில் ஆயிரத்தி ஐநூறில் ஐந்து சதவீதம் ஆயிரத்தி ஐநூறில் ஐந்து சதவீதம் ஈக்குவல் டு ஆயிரத்தி ஐநூறில் ஐந்து சதவீதம்னா ஆயிரத்தி ஐநூறு பெருக்கல் இல்லைனாலே அது பெருக்கல் தான் ஐந்து சதவீதம்னால் ஐந்து பை நூறு சரியா இந்த இடத்துல பாருங்க எது எது கேன்சலும் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் மிச்சம் என்ன இருக்குது பதினைந்து பெருக்கள் ஐந்து இதான் மிச்சம் இருக்குது பதினஞ்சு அஞ்சு பெருக்குன்னா பதினஞ்சு அஞ்சா எழுபத்தி ஐந்து அப்போ ரூபாய் எழுபத்தி ஐந்து பதினைஞ்சு பேர் எழுபத்தஞ்சு அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு ரூபாய் எழுபத்தி ஐந்து சரியா அடுத்தது எட்டாவது கணக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச்சீட்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆக இருந்தது தற்போது அதன் விலை பதினெட்டு சதவீதமாக உயர்ந்தால் நுழைவுச்சீட்டின் விலை எவ்வளவு ரெண்டாயிரத்தி உலக உலகக்கோப்பை கிரிக்கெட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்கெட்டோட விலை எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு இப்போ என்ன ஆயிடுச்சு பதினெட்டு சதவீதம் அதிகம் அப்போது நுழைவுச்சீட்டோட விலை இப்போதைக்கு எவ்வளோவாக இருக்கும் அதான் கேள்வி பாருங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆயிரத்தி ஐநூறில் பதினெட்டு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சரையும் இந்த ஆயிரத்தி ஐநூறு கூட்டிக்கிட்டா போதும் டிக்கெட்டோட விலை நமக்கு கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் நுழைவுச்சீட்டு அதிகரித்த தொகை எவ்வளோ அதிகரிச்சிருக்கு பதினெட்டு சதவீதம் அதிகரிச்சு எதில் பதினெட்டு சதவீதம் ஆயிரத்தி ஐநூறில் பதினெட்டு சதவீதம் ஆயிரத்தி ஐநூறில் பதினெட்டு சதவீதம் அதிகமாகிருக்கு அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம் ஆயிரத்தி ஐநூறு பெருக்கல் பதினெட்டு சதவீதம் பாருங்கள் நான் பதினஞ்சு போட்டேன் எத்தனை சதவீதம் பதினெட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்போ பதினெட்டு சதவீதம் அப்படின்னா பதினெட்டு பை நூறு பின்னமாக நம்ம மாற்றும் போது பதினெட்டு பை நூறு இந்த இடத்துல இல் வந்துட்டாலே அது வந்து பெருக்கல் தான் இப்போ பாருங்கள் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் மிச்சம் என்ன இருக்குது பதினைந்து பெருக்கல் பதினெட்டு இருக்குது ரெண்டு பெருக்கலாமா பாருங்க பாருங்கள் பதினஞ்சு பெருக்கல் பதினெட்டு பெருங்க எட்டு அஞ்சா நாற்பது நாற்பதுக்கு ஜீரோ மிச்சம் நாலு எட்டு ஒன்றா எட்டு எட்டு நாலும் பன்னெண்டு பெரிய இப்போ ஒன்று கொண்டு பெருங்க ஒரு அஞ்சு அஞ்சு ஓரொன்றா ஒன்று அப்போ ஜீரோ ஏழு ரெண்டு அப்போ இரநூத்தி எழுபது பதினஞ்சு பதினெட்டு பெரிய எவ்வளவு இரநூத்தி எழுபது இதான் என்னது அதிகரித்த தொகை இப்போ பாருங்கள் நுழைவுச் தற்போதைய விலை ஏற்கனவே எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு எவ்வளோ அதிகமாக இருக்குது இரநூத்தி எழுபது அதிகரிச்சிருக்கு அப்போ அதை கூட்டணும் அப்போ இரநூத்தி எழுபது ஈக்குவல் டு எதை எதையும் கூட்டணும் ஆயிரத்தி ஐநூறையும் இருநூற்று எழுபதையும் கூட்டுங்க ஜீரோ ஜீரோ ஏழையும் கூட்டினா ஏழு அஞ்சு ரெண்டையும் கூட்டினா ஏ ஏழு இந்த ஒன்று அப்படியே வந்துடும் அப்போது ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று எழுபது இப்போது நுழைச்சிடு டிக்கெட்டோட விலை எவ்வளவு ஆயிரத்தி எழுநூற்று எழுபது சரியா அடுத்தது ஒன்பதாவது கணக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பதாக கணக்கு ஐம்பதில் இரண்டு என்பது எவ்வளவு சதவீதமாகும் ஐம்பதில் ரெண்டு எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள் மொத்தம் எத்தனை ஐம்பது முதல்ல பின்னமாக எழுதணும் முதல்ல பகுதியில் ஐம்பது ஐம்பதில் எத்தனை ரெண்டு ஐம்பதில் இரண்டு இதான் என்னது ஐம்பதில் ரெண்டு இது என்ன மாற்றணும் நம்ம சதவீதமாக மாற்றணும் பின்னமாக ச பின்னத்தை சதவீதம் மாற்றணும்னா எதை கொண்டு பெருக்கணும் நூறை கொண்டு பெருக்கணும் பெருக்காச்சு இப்போ பாருங்கள் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் இந்த இடத்துல ஓரஞ்சா அஞ்சு ஈரஞ்சா பத்து

எத்தனை சதவீதம் எக்ஸ் சதவீதம் எக்ஸ் சதவீதம் எவ்வளவு அறுபத்தி நாலு சரியா இது ரொம்ப மு முக்கியமான ஸ்டெப்பு எட்டு எட்டில் எத்தனை சதவீதம் தெரியல எக்ஸ் சதவீதம் எக்ஸ் சதவீதம் எவ்வளவு அறுபத்தி நாலு இப்போ பாருங்கள் எட்டு பெருக்கல் இல்லைன்னு வந்துட்டாலே பெருக்கல் எக்ஸ் சதவீதம்னா எக்ஸ் பை நூறு இந்த சதவீதம் எடுத்தோம்னா என்ன வரணும் பகுதியில் நூறு வரணும் ஈக்குவல் டு அறுபத்தி நான்கு இப்போ பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு பெருக்கல் இந்த நூறு பாருங்கள் இங்கே வகுத்தில் இருக்குது இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும் பை இந்த எட்டு பாருங்கள் இங்கே பெருக்கல்ல இருக்குது இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும் இல்லை ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகாத பாருங்கள் எக்ஸ் அப்படியே தான் இருக்குது இந்த அறுபத்தி நாலு அப்படியே தான் இருக்குது நூறு வகுத்தில் இருக்குது இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடுச்சு எட்டு பாருங்கள் பெருக்கில் இருக்குது இங்கே வந்தால் வகுத்தலா மாறிடுச்சு இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஓரெட்டா எட்டு எட்டு எட்டா அறுபத்தி நாலு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு பெருக்கல் நூறு எட்டை நூறையும் பெருக்கணும் எவ்வளவு எக்ஸ் ஈக்குவல் டு எட்நூறு அப்போது எட்டில் எத்தனை சதவீதம் அறுபத்தி நாலு எட்நூறு சதவீதம் தான் என்னமாக இருக்கும் அறுபத்தி நான்காக இருக்கும் சரியா இதோட இந்த வீடியோ முடிந்தது நன்றி